அனைவருக்கும் வணக்கம். இது போன்ற தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்காக உங்களில் ஒருவன் உங்களுக்கு ஒரு அருமையான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கேன். கடந்த 2 தினங்களாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நமது தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பலனை கொடுத்துருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மகளிருக்கு மாதம் 1000 ரூபா உதவித்தொகையை கொடுத்துட்ருக்காங்க. நேற்று வந்து பாதி பேர்த்துக்கு போட்டிருந்தாங்க, இன்றைக்கி வந்து மீதி பேர்த்துக்கு கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஏறலை அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபா அமௌண்ட் ஏறலை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இமீடியேட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்களோ அந்த பேங்க்கில் போய் என்ன ரீசன் சொல்லி பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட் முடக்கத்தில் இருக்கலாம், நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூஸில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த குறுஞ்செய்தி வந்திருக்காது, அதாவது அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. இன்றைக்கி நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி யாராருக்கு வந்து அமௌண்ட் போட்டுவிட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ₹1000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை. நன்றி. இப்படிக்கு உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு குறுஞ்செய்தி கண்டிப்பாக உங்கள் செல்ஃபோனுக்கு வந்திருக்கும். நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்கள் செல்லுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த ஸ்கீமில் செலக்ட் பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு அப்பவும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பாங்க. என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயனடையவில்லை, உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுஞ்செய்தி உங்கள் செல்ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்துக்கு போய் நாளையிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் திரும்ப மேல்முறையீடு செய்யலாம், அதாவது திரும்ப இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறத கோட்டாட்சியருக்கு திரும்ப அவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க திரும்பவும் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி திரும்ப நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் பயனடைவதற்கு நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நாளைக்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதாவது கரெக்டான ஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இதெல்லாம் எடுத்துகிட்டு உடனே நாளைக்கே வந்து நீங்கள் உங்கள் இசேவை மையத்துக்கு போய் திரும்ப வந்து நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் அடையிறதுக்கு தகுதியானவங்களா இல்லையா அப்படின்னு திரும்ப செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உங்களுக்கு திரும்ப ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தகவல் வரும் மக்களே. நன்றி.